கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ கோவிடோட செகண்ட் வேவ் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இதனால பாதிக்கப்படுறதை விட உயிரிழப்போட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால முடிஞ்ச அளவு வீடுகளில் இருங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியில் வாங்க, அதுவும் வந்தாலும் முகக்கவசம் அணிங்க அண்ட் சானிடைஸ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தமிழக அரசு வந்து தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக கொடுத்துருக்காங்க. ஈவன் மறைந்த நடிகர் விவேக் அவர்களும் கூட வந்துட்டு இந்த தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, கோவிடோட அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து அவங்களோட புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாங்க. அதே போல் இப்போ வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ்சிவன் இவங்க ரெண்டு பேரும் இந்த கோவிட்கான அந்த வேக்சின் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து வந்து வேக்சின் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க பதிவிட்டுருக்காங்க. குறிப்பா நயன்தாரா அவங்க ஊசி போடுற புகைப்படத்தை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு இன்ஜெக்ஷனே போடலை, அது நல்லாவே தெரியுது. நிறைய பேர் வந்துட்டு இவங்க இன்ஜெக்ஷனே போடலை, சும்மா முகபாவனை தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் அதை எடுத்து ஜூம் பண்ணி சமூக வலைதளத்திலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். நயன்தாரா அவங்க வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க கலருக்கு ஆக்சுவலா இது எல்லாமே சூட் ஆகும். அப்படியா, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன், பரவாயில்ல. இது மாதிரி போடுறது போல அந்த கம்ப வளையல் எடுத்து காதுல போட்டுக்கலாமே, நிறைய பேர் அந்த மாதிரி தான் போடுறாங்க. சீரியஸா? ஐயோ ஐயோ, இதுல வெள்ளியா? இல்ல இல்ல, வெள்ளி கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி இல்லனா மட்டும் வாங்கி கொடுத்துருவியா? இவங்க ஆல்ரெடி இது மாதிரி ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒன்னு போட்டுருந்தாங்க. பவர் ரேஞ்சர்ஸா? பொண்ணுங்களோட வந்தாலே அவஸ்தப்பட்டு தான் ஆகணும். அது வெளில போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, முடிச்சிட்டு போலாம், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. எனக்கு அது குளிக்கிறதுக்கு தான். நீ வச்சுக்கோ, நீ தான் குளிக்க மாட்டேன். செம்மையா இருக்குப்பா, இந்த மாதிரி போடலாம். ஐயோ, கண்ணாடியே காணோம். நல்லவேளை காட்டல. நல்லவேளை காட்டலையா? இது வாங்கி குடிக்கறியா? எடுத்துக்கோ அக்கா, இது ஒன் பேக் பண்ணுங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியல. நீ என்ன எல்லாத்தையும் பேக் பண்ண பேக் பண்ணன்ற? அவ்வளவுதான், ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? ஏய், உனக்கு வேணுமா? ஏய், காம்போ நான் உன்ன காய் போடணும். முதல்ல கலர் கலரா யூஸ் பண்ணலாம். கடவுளே, இது முடிஞ்சிச்சு, நம்ம சாரி செலக்ட் பண்ணியாச்சு, வீட்டுக்கு போலாம். முடியலையா? ஏய், உனக்கு எதுக்கு? நல்லா வா, சரி வா, வீட்டுக்கு போலாம். கிளாஸா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆத்தர் மாதிரி இருக்கு. டீ ஆத்தர் மாதிரி இருக்கு. ஆத்தர் இருக்கு.